அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் ஏழு கன்னிமார் கதைகளை பத்தி தான் பார்க்க போறோம். ஏழு கன்னிமார் தமிழகத்துல உள்ள நாட்டுப்புற தெய்வங்கள். ஏழு செங்கற்கள் வடிவுல ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட புடைப்பு சிற்பமாகவும், தனித்தனி கல் வடிவில் செதுக்கப்பட்ட சுடுமண் சிற்பங்களாகவும் ஏழு கன்னிமார்கள் இருக்கிறாங்க. அவங்கள பத்தி நாம தொடர்ந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பொதிகைமலை அடிவாரத்துல உள்ள ஏழை விவசாய குடும்பத்துல ஏழு கன்னிமார்கள் அவதரிச்சாங்க. பார்வதி, பட்டத்தால், அருந்தவம், பூவால், பச்சையம்மன், காத்தாயி, பூங்காவனம் இப்படின்னு எழுவர். இவங்க ஏழு பேரும் சக்தியின் வடிவாக பூமியில் அவதரித்தவங்க. சிவன் கொடுத்த சாபத்தால தங்கள் வல்லமை தெரியாம பூமியில வாழக்கூடிய நிலையை அடைந்தவங்க. அந்த ஏழு கன்னிகளும் திருமண வயதை எட்டின உடனே பெற்றோர் என்ன பண்ணாங்க, இந்த ஏழு பேருக்கும் மனம் செய்ய நினைச்சு மணமகனை தேடுறாங்க. ஏழை குடும்பம் அப்படின்றதுனால ஏழு பேருக்கும் மனம் அமையவே இல்ல. தங்கள் சக்தியை அறிந்திடாத எழுவரும் மணலில் லிங்கம் செய்து சிவனை நோக்கி தவம் இருந்தாங்களா. சிவன் அவங்களுக்கு காட்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட திருவிளையாடல் செய்ய நினைச்சாரு. ஏழை விவசாயி மாதிரி வேடம் போட்டு அவங்க ஏழு பேர் முன்னாடி தோன்றாரு சிவபெருமான். பூஜை செஞ்சிருந்தவங்களை தழுவுறாரு. யாரோ ஒரு இளைஞன் தங்களை தழுவுறத பார்த்து ஏழு பேரும் திசைக்கு ஒருவரா பிரிஞ்சு ஓடுறாங்க. பிரிந்த ஏழு சகோதரிகளும் திரும்ப சேர ஒரு வருஷம் ஆச்சா. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இணைந்த சகோதரிகள்ல காத்தாயி மட்டும் கையில குழந்தையோட வந்தாளாம். அவங்கள பார்த்து அச்சமும் சந்தேகமும் கொண்ட மற்ற சகோதரிகள் அவளை சூழ்ந்து நடந்ததை கேட்டாங்க. காத்தாயி, நாம திக்குக்கு ஒருவரா ஓடும் போது அந்த இளைஞன் என்னை நோக்கி வந்து என்னுடன் கூடினான். அவன் செயலால் வந்தது இந்த குழந்தை அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க சொன்னதுக்கு அப்புறமும் அந்த சகோதரிகள் நம்பாததை பார்த்து நான் என்ன செஞ்சா நீங்க என்ன நம்புவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. மத்த ஆறு பேரும் அவங்கள குழந்தையோட தீயில ஏறும்படி சொன்னாங்களாம். காத்தாயும் அப்படியே செய்ய பணிந்தாங்க. காத்தாயி ஏற தீ மூட்டப்பட்டது. காத்தாயி அதனுள் பாய எண்ணிய சமயம் சிவன் அவர்கள் முன் தோன்றினாராம். இவையெல்லாம் என் திருவிளையாடல் அன்றி வேறில்லை. நீங்க ஏழு பேரும் சக்தியின் வடிவங்கள். என் சாபத்தால பூமியில பிறக்க பணிந்தவர்கள். நீங்க திசைக்கு ஒருவரா போய் கோயில் கொண்டு மக்களை காத்தருளுங்க. உங்களுக்கு துணையா காவல் தெய்வங்கள் வந்து உட்காருவாங்க அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டாராம். ஏழு கன்னிமார்களும் திருநெல்வேலியில் உள்ள சன்னாசி நல்லூர், புலியூர், காலிங்கராய நல்லூர், வாசித்தூர், குமாரை, வெங்கனூர், அரகண்ட நல்லூர் ஆகிய இடங்கள்ல தெய்வங்களாக அமர்ந்துட்டாங்களா. இவங்களை வழிபடும் கூடிய ஊர்கள்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் பல இடங்கள்ல ஏழு கன்னிமார்கள் வெவ்வேறு கதை வடிவுல தெய்வங்களா இருக்கிறாங்க. இப்ப நாம சொன்ன கதைகள் நாகை மாவட்டம் பூம்புகார் பகுதியிலையும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களையும் வழக்கத்துல இருக்குங்க. என்ன சொந்தங்களே, இந்த பகுதியில உள்ளவங்க கண்டிப்பாக இந்த ஏழு கன்னிமார்களை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா. உங்களுக்கு தெரிந்த மேலும் பல தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க கமெண்ட் பாக்ஸ் வழியாக. மேலும் இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்களா பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரியான கதைகளை நீங்க ஏற்கனவே கேட்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க. கேட்காதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரியான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லங்க, இன்னைக்கு நம்ம 50,000 ஃபேமிலியோட இருக்கிறோம். அதாவது 50,000 அன்பு சொந்தங்கள் நம்மளுடைய ஆர்ஜே கார்த்திகா சேனலுக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் நாம 100,000 நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த வெற்றி எல்லாத்துக்குமே காரணம் நீங்க மட்டும்தான். இந்த வெற்றியை நான் உங்களுக்கே சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.